further. இன்னும் நாம் மீண்டும் ஆராய்ச்சி செய்து பரிசோதிப்போம். Quran actually says that you should fast during the Ramadan. Ramadan மாதத்தில் நீங்கள் நோன்பு இருக்க வேண்டும் என்று குர்ஆன் சொல்லுகிறது. In 183-184. இரண்டாவது அத்தியாயத்தில் 183-184. He says that fasting is prescribed for a fixed number of days during the Ramadan. ரமலானின் போது ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு நோன்பானது நியமிக்கப்பட்டிருக்கிறது. Now how should you break the fast and how when should you eat? All those things are all that is also said in Surah chapter 2:187. சூராவுடைய இரண்டாவது அத்தியாயத்தில் 187 பார்க்கிறோம். ஒரு நோன்பை நீங்கள் எப்படி செய்ய வேண்டும், அந்த நோன்பை எப்படி முடிக்க வேண்டும், அதை குறித்தான வசனங்களையும் பார்க்கிறோம். 2:187 it says eat and drink until the white thread of the dawn becomes distinct to you from the black thread. 187 பார்க்கிறோம், அந்த வெள்ளை நூலானது கருப்பு நூலிலிருந்து பிரிகிறதான நேரத்து வரைக்கும் நீங்கள் சாப்பிடுங்கள் என்று. ஓகே, இன் இந்தியா வி கேன் டிஸ்டிங்யூஷ் தட். இந்தியாவிலே நாம் அதை வந்து அறிந்து கொள்ளலாம், தனித்தனியாக வித்தியாசப்படுத்திக் கொள்ளலாம். We can sit with the white bread and the black bread. நாம் ஒரு வெள்ளை நூலோடு கூட கருப்பு நூலோடு கூட உட்கார்ந்து கொண்டு and we can as soon as we can distinguish with that we can stop eating and start fasting. அதை நாம் தனித்தனியாக பிரித்து அறியும் போது நாம் சாப்பிடுவதை நிறுத்திவிட்டு நோன்பு ஆரம்பிப்பதை நோன்பு நாம் உபவாசம் இருப்பதை தொடங்கிக் கொள்ளலாம். பட் ஹவ் அபவுட் பீப்புள் இன் த நார்த் போல் வேர் இட் இஸ் 6 months டே அண்ட் 6 months நைட். வடபுருவத்தில் இருக்கிற ஜனங்களை பற்றி எப்படி, அங்கே கிட்டத்தட்ட 6 மாதங்களுக்கு அவர்களுக்கு பகலாகவும் 6 மாதங்கள் இரவாகவும் இருக்கிறது எப்படி? Or how are the people in the Sweden when their nights extend up to the midnight? அவர்களுடைய ஸ்வீடன்ல இருக்கிறதான ஜனங்களுடைய நிலைமை எப்படி, அங்கு இருக்கிறவர்களுக்கு இரவு என்பது நடு இரவு வரைக்கும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. Don't Allah know that there are certain parts of the world like this? இப்படி உலகத்திலே சில பகுதிகள் இருக்கிறது என்பது அல்லாஹ் அறியாமல் இருந்தாரா? Definitely if Allah was the true God he would have known this and he would have given the details. Allah or unmayana iravana irundirundal idu ellam arindu vittu inga udiyana vilakkatte avar koduthuvitta. So amount is 5. ஏதாவது தொழுகை நோன்பு வரிசையா வச்சுக்கிறங்க, வரிசைக்கு பின்னாடி பக்கம் உள்ளது கேள்விக்கு பதில் சொல்லுன்னு சொல்லக்கூடாது, ஏன்னா வரிசையா டைம் இல்லாம தான் முடிய போகுது. அப்படி முடியுமே ஆனால் வரிசையா வரும், ஒண்ணு கூட விட மாட்டேன் கண்டிப்பா, ஏன்னா அனைத்தும் நாங்க ஆல்ரெடி தெரியுங்க இதெல்லாம், அதுக்கு பதிலோட தான் வந்திருக்கிறோம், பிரிப்பேர் பண்ணி தேட வேண்டியதில்லை. அது அடுத்ததாக வந்து அவர் கேட்ட வட துருவத்தை கேட்டார், எப்ப பார்த்தாலும் பகலாவே இருக்கும், எப்ப பார்த்தாலும் இரவாவே இருக்கும், இந்த நவீன காலத்துல வந்து 5 வேளை எப்படி தயத்தை தீர்மானிக்கிறது, இரவு பகலை எப்படி தீர்மானிக்கிறது, இதுக்கு உங்கள்ட்ட ஆன்சர் இருக்குதா என்று கேட்டார். ஆன்சர் இருக்குது. என்ன ஆன்சர் இருக்குது? முகமது நபி விளக்குவதற்கு நம்ம அல்லாஹ் அனுப்பிவிட்டான், அவர் தான் விளக்குவார். அவர் என்ன சொல்றார், முகமது நபி என்ன சொல்றாங்கன்னா, தஜ்ஜால் என்று ஒருவன் வருவான், எங்க நம்பிக்கை, இஸ்லாமிய நம்பிக்கை. இந்த தஜ்ஜால் வரக்கூடிய காலத்துல ஒரு நாள் என்பது ஒரு வருஷ அளவுக்கு பெருசா இருக்கும் என்று முகமது நபி சொல்றாங்க. ஒரு நாள் என்பது நம்ம காலத்தில் இருக்கிற வருஷ அளவுக்கு பெருசா இருக்கும். அப்ப நபிகள் நாயகத்துடைய தோழர்கள் கேட்கிறாங்க, ஒரு வருஷம் அளவுக்கு 365 நாள் அளவுக்கு பெருசா இருக்குமே, அந்த நாளில் ஒரு நாளுடைய தொழுக போதுமா என்று முகமது நபிட்ட கேட்கிறாங்க. 365 நாளைக்கு சேர்த்து ஒரு நாள் ஒரு 5 வேளை தொழுதா போதுமா அப்படின்ற கணித்துக் கொள்ளுங்கள், தயத்தை ஒரு நாளுக்கு ஒரு டயத்தை போட்டு கணித்துக் கொள்ளுங்கள் என்று முகமது நபி சொல்லிவிட்டார். அப்ப ஒரு நாள் என்பது நம்ம வழக்கத்தில் சாதாரண நாட்களுக்கு முரணாக ஒரு உலகம் பகுதி இருக்குமையானால் அவர்கள் 24 மணி நேரம் 24 மணி கணித்துக் கொண்டு என்ன செய்யணும், பகல்லையே இரவு தொழுகை அவங்க தொழுவார்கள், இரவிலேயே பகல் தொழுகையை தொழுவார்கள்.